அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பீகாக் பெண்டன்ட், அதுக்கு மேட்சிங்காக பீகாக் இயரிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஸ்லாப், இந்த மாதிரி நான் ரெண்டு பக்கமும் இது பண்ணிக்கிறேன். அப்போது வந்து பிரேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெட்லிங் நைஃப் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் ஃபெட்லிங் நைஃப். நான் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுல சின்ன சைஸ் ஸ்டீல் ஸ்கேல், அதை வச்சு இந்த மாதிரி அந்த ஸ்லாப் மேலே இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்ல ஷைனிங்காக ஸ்மூத் ஆகும். இதுக்கு மேலே நம்ம வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ க்ளே தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வச்சு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேரட் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி ஷார்பன் பண்ணிங்க. ரொம்ப நீங்கள் ஷார்பன் பண்ணக்கூடாது, பீக் வந்து ரொம்ப குட்டியாக தான் வைக்கணும். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாலிபாப் இருக்குல்ல, அது குட்டீஸ் சாப்பிடுவாங்களா சாக்லேட், அதில் உள்ள அந்த ஒரு இதை வச்சுட்டு ஐஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண்ணோட மூடியை இந்த மாதிரி நான் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு டூலாக நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல் ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பீகாக்கோட பின்பகுதியிலையும் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளேவ் எடுத்து நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக, அதை வந்து ஒரு ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன டூல் இருக்கோ அதை வச்சுட்டு இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டாப் வந்து பாட்டத்தோட அழகாக மிக்ஸ் ஆயிரும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கும், பட் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்கேலில் வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஸ்மூதன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த சைடில் உள்ள அந்த ஹோல் ஒரு ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன், அதில் வந்து நான் மூணு பீஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு வந்து விங்ஸுக்கு, ஐம் சாரி, ரெண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு பீஸில் ஒன்று இந்த சைடு விங்கு, இன்னொன்று அந்த சைடு விங்கு. ஸோ நான் ரெண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேலில் வச்சுட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதையும் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி டூல் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா தான் பேக் பண்ணும்போது இது வந்து வெளியே வராது, இல்லை உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஸ்லிப் வந்து வச்சுட்டு நான் அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன டூல் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி அழகாக அதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு விங்கையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரெண்டு விங்குமே நான் முடிச்சிட்டேன். ஸோ விங் வந்து நீட்டாக அந்த பெண்டண்ட்டோடு அட்டாச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அட்டாச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு தோகையில் வந்து அந்த மயில் இறகு எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக நிக்ரம் ஒயர் எடுத்திருக்கேன். அதே இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அழகாக இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பெண்டன்ட் அந்த பீகாக் அந்த தோகை இருக்கு இல்லையா, அந்த தோகை வந்து அழகாக அந்த டிசைன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கேலில் வச்சே அழகாக டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஊசி குண்டூசி அந்த மாதிரி எது இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ப்ரஷ்ஷோட பேக் பார்ட், அதை வச்சு இந்த மாதிரி சென்டரில் கோடு போட்டுக்கிறேன். இந்த குட்டி குட்டி தூசிலாம் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குண்டூசி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிக்கிறேன். குண்டூசி வச்சு பண்ணும்போது கூட அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நல்ல திக்னஸ் உள்ள ஒரு பின்னு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாக்லேட் அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கார்டுக்காக நான் நிக்ரோம் ஒயர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டில் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ கீழே இந்த நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி மூணு பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டன்ட் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கர்வ்லேயும் ஒவ்வொரு பீடு வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பெண்டன்ட். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃப்ளாரல் ஷேப்பில். அதுக்கப்புறம் ஒரு மூணாவது அளவு எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு பீடு எடுத்துகிட்டு ஒரு ஹெட் பண்ணிக்கிறேன். ஹெட் பண்ணிவிட்டு அது எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்க்ரெச் பண்ணிவிட்டு அதில் க்ளேவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது வந்து பேக் பண்ணும்போது வெளியே வராது, அப்படியே மிங்கிள் ஆயிரும் அந்த பீஸோட. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நான் விங்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ ஹெட்டுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா ஹெட்டு வந்து அதில் அட்டாச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ விங்ஸுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஃபேவரட் ஜம்கா அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜம்கா வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, உங்களோட ஓன் டெசிஷனை பொறுத்து தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஹெட் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி பீக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக ஹெட் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் அட்டாச் பண்ணுறேன். பீக் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுக்குறேன், அதாவது ரொம்பவே ஷார்ப்பாக இல்லாமல் அது பீக்குன்னு தெரியணும் அந்த அளவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஐஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம்ல அந்த அந்த டூல் வச்சுட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு குண்டூசி வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஹெட்டு பீக்கு அதெல்லாம் கூட நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பீகாக் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி அந்த குக்கி கட்டரை வச்சு கீழே அடியில் நான் கட் பண்ணுறேன். அப்போ அது வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பீடு வச்சுருக்கேன் ஐபின். அதுக்கப்புறம் ஹேங்கிங்க்காக ஒரு
யூபின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்த்து அளவு எடுத்துகிட்டு ஒரு கோனிக்கல் ஜம்கா வந்து பண்ண போகிறோம். ஸோ ஜம்காவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். கீழே வந்து பீஸ் வந்து வைப்போம்ல, அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டு நீங்கள் வைக்கணும். நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரை ஆகும்போது க்ளே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும், பேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். அப்போ இந்த பீடு வந்து ஒரு மாதிரி ஒன்றுக்கொன்று இடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. அதனால் நீங்கள் ஜம்காவில் வந்து வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வைக்கணும். அவ்வளோதான், நான் இன்னொரு ஜம்கா பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட அழகான ஒரு பீகாக் இயரிங். இதுக்கு நான் டாப் வந்து அடுத்து அட்டாச் பண்ணிடுவேன், ரொம்ப சிம்பிளாக தான். அதுக்கப்புறம் அழகான ஒரு பீகாக் பெண்டன்ட் ரெடி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.